சட்டீஸ்கர் மாநில சட்டப்பேரவைக்கான இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மொத்தமுள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளில் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் மிகுந்த 18 தொகுதிகளுக்கு முதல்கட்டமாக கடந்த 12 தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் எஞ்சியுள்ள 72 சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி நடைபெற்று வந்த விறுவிறுப்பான தேர்தல் பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. இம்மாநிலத்தில் ஆளும் பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. மகாசமுந்த் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது காங்கிரஸ் கட்சி மத்தியில் 4 தலைமுறைகளாக ஆட்சியில் இருந்தும் சத்தீஸ்கர் மாநிலம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரான சீதாராம் கேசரி காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டபோது தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்றும் பிரதமர் சாடினார். தலைவர் பதவியை விட்டு சீதாராம் கேசரி தூக்கி எறியப்பட்டு சோனியா காந்தி தலைவராவதற்கான வழி உருவாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளின் தாக்குதல்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மோடி கூறினார். முதல்கட்ட வாக்குப்பதிவின் போது மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதல் காரணமாக இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.